இந்திய நாட்டில் தொழிற்சங்க இயக்கம் என்பது ரஷ்ய புரட்சியிலிருந்து தேசிய இயக்கத்தில் தான் வந்தது. இந்த தேசிய இயக்கத்தில் வந்த தொழிற்சங்கம் என்பது நம்ம நாட்டில் பிறகுதான் அதில் கம்யூனிஸ்டுகள் ஏஐடிசியில் நுழையிறது போன்றாங்க. சீர்திருத்தவாத தொழிற்சங்கமோ அல்லது இடதுசாரி சிந்தனையாளருடைய தொழிற்சங்கமோ நம்ம நாட்டில் வந்து வளர்கிற பொழுது அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், தொழிலையும் சட்டத்தையும் அன்றாட பிரச்சனைகளையும் தெரிஞ்சு கொள்ளாமல் எந்த தொழிற்சங்க தலைவரும் வளரவே முடியாது. அப்போ முதல் தலைமுறை என்று சொல்லக்கூடிய டாங்கே போன்றவர்கள், அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய ரணதேவி, பிடிஆர், உமாநாத் அல்லது பி ராமமூர்த்தி, வி பி சிந்தன், ஐஎன்டியூசியுடைய ராமானுஜம், எஸ்டபிள்சி அந்தோனி பிள்ளை, இந்து மசூர் சபா, இந்த தலைமுறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பன்முகத்தன்மை திறமைகள் இருக்கு. சட்டங்களை படித்திருப்பார்கள், தொழிலை படித்திருப்பார்கள், எந்திரங்களை படித்திருப்பார்கள். இப்படியெல்லாம் படிக்காமலாம் நீங்கள் வந்து ஒரு நெகோசியேஷனுக்கும் போக முடியாது, தொழிற்சங்க தலைவராகவும் இருக்க முடியாது. அந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை நாங்கள் வர்ற பொழுது ஒரு நான் சில நேரத்தில் நினைக்கிறது உண்டு, இந்த சைக்கிள் கடையில் வேலை செய்ய போகிறப்போ ஒரு பையன் வேலைக்கு சேர்றான்னு வச்சுங்க, அவன் டீ வாங்கி கொடுக்கறது எல்லா வேலையும் செய்யணும், ஆனால் சரியாக ஸ்பேனரை பிடிக்க தெரியலன்னா அவன் அடிப்பான். யாரு அந்த முதலாளி? அப்படி அடிபட்டு வந்த வரைக்கும் தலைமுறை நாங்கள் ஒரு ஒப்பந்தம் வந்து ஏஐடி பேரியில் போட வேண்டியிருந்தது. ராத்திரி 12 மணிக்கு தான் அந்த ஒப்பந்தத்தினுடைய டிராஃப்ட் எல்லாம் முடிஞ்சது. அப்போது மொபைல் கிடையாது, நான் லேண்ட்லைனில் உமாநாத்துக்கு ஃபோன் பண்ணுறேன். உமாநாத்து ஃபோன் பண்ண உடனே அந்த ஒப்பந்தத்தை ஃபுல்லாக படிக்க சொன்னார். படித்த பிற்பாடு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி பேசினார். திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு அவர்கிட்ட நான் பேசினேன், இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போடாதப்பா, மாட்டிப்பேங்கிறார். அதெல்லாம் இல்லை, நான் கன்வின்ஸ்டு, நான் போட்டு தான் தருவேன், போடு, ஆனால் மாட்டிக்கிட்டால் எங்கிட்ட வரக்கூடாது. அன்றைக்கி அந்த மீறக்கூடிய திறமையும் உண்டு, வாதம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்போ நான் போட்டேன், மாட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் அதை பார்த்த விதமும், ஒரு முதிர்ச்சியுடைய ஒரு தொழிற்சங்க தலைவர் பார்க்கக்கூடிய விதமும் அன்றைக்கி வித்தியாசமாக இருக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமானதே முதல் சிஐடியுனுடைய துவக்க மாநாட்டில் நம்ம ஆட்கள் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிச்சு. உமாநாத் வந்து அந்த 500 பேர் கொண்ட மாநாட்டில் என் பேரை சொல்லி எழுந்து நிற்க சொல்லி, இவர் தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணார் என்று தப்பு பண்ணி தான் நான் தமிழ்நாட்டுக்கே அறிமுகமான. இன்னைக்கு நான் குமார் அப்படி பண்ணேன்னா அவர் கட்சி விட்டே போயிடுவார். நான் செஞ்ச தப்பை நோட்டீஸ் அடித்து கேட்டில் கொடுக்க சொன்னார் உமாநாத், 1000 நோட்டீஸ் அடித்து தொழிலாளிக்கு நானே கொடுத்தேன். அன்னைக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சி இருக்கேன், நீ எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் அந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஒர்க்கருடைய குணம் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் ஒரு தொழிற்சங்க தலைவராக முடியாது. ஒரு ஒர்க்கர் ஒர்க் ஷாப்பில் இருக்கிற ஒர்க்கருடைய ஒரு குணமாக இருக்கும், லோடு மேனுடைய குணம் வேற மாதிரியா இருக்கும், அன்ஸ்கில்டு ஒர்க்கருடைய குணம் ஒரு மாதிரியா இருக்கும், கிளரிக்கல் கேடரில் இருக்கக்கூடிய குணம் ஒரு மாதிரியா இருக்கும். இவைகளை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வந்து தொழிற்சங்க தலைவராக முடியாது. மிஷினுடைய வேகம் என்னன்னு தெரியும், அந்த மிஷினில் எப்படி அந்த ஒர்க்கர் ஸ்ட்ரகிள் பண்ணுறான்னு தெரியும். ஸோ பிஹெச்எல் மாதிரி இப்படி பெரிய இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அது நடந்து போயிட்டு வரத்துக்குள்ளேயே நம்ம 2-3 மணி நேரம் ஆகிடும். ஒவ்வொரு மிஷினை பற்றியும் தெரிஞ்சுக்காம நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கமிட்டி நடத்த முடியாது, ஏன்னா அதுக்கு அடுத்த தலைமுறை வந்தாச்சு, எல்லாம் ஐடிஐ படித்த தொழிலாளி உங்களை வந்து பைத்தியக்காரனாக பார்ப்போம். சுகர் ஃபேக்ட்ரி தொழிலாளி அதிகமாக அன்ஸ்கில்டு இருப்பான், ஒர்க் ஷாப்பில் தான் கொஞ்சம் ஸ்கில்டு இருப்பான். பிஹெச்சிஎல் துப்பாக்கி சுவைச்சாலும் மாதிரி தொழிலாளி பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு அதிகமாக இருக்கும். சேலம் ஸ்டீல் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போனாலே இந்த தொழிலாளி குணங்கள் பார்க்கலாம். நெய்வேலிக்கு நான் போகிற பொழுதெல்லாம் வந்து தோழர்கள் வீட்டில் பாய் கொடுப்பாங்க, பாயில் தான் படுக்கணும். நீங்கள் சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு போனீங்கன்னா அவன் சாப்பாடு போடுற இடமே வந்து டேபிள் போட்டு அந்த அதுக்கு மேலே கிளாத்து போட்டு அந்த ஏற்பாடுகள் மாறிடும். நீங்கள் இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட பேச முடியாது. அந்த வீட்டு பெண்கள் உங்களோட பேசுகிற முறைகள் மாறியிருக்கு. அது தொழிலாளி வர்க்கம் கிடைக்கக்கூடிய பணியிலிருந்து மாறிக்கொண்டே இருக்கிற பொழுது தொழிற்சங்க இயக்கத்தினுடைய அணுகுமுறைகளும் பேச்சு முறைகளும் தொழிலில் வரக்கூடிய மாற்றங்களை புரிந்து கொள்ளக்கூடியதில் மிகப்பெரிய மாற்றம் தேவை என்பது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய. உதாரணம், 60ல் நான் தொழிற்சங்கம் பேசின மாதிரி இன்னைக்கு தொழிற்சங்கம் பேசினேன்னு சொன்னால் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு தொழிலாளியும் அப்படி கிடையாது. உதாரணமாக ஹுண்டாய்க்கு ஒரு நாள்
சவுந்தரராஜன் என்ன வர சொன்னார் இந்த பேரவைக்கு. ஒரு நவீன தொழிலாளியை சந்திக்க போகிறோங்கிற சந்தோஷம் எனக்கு. நான் தொழிலாளி கூப்பிட்டு அவர் கேட்டார். அவர் கையில் நல்லா வாட்ச் கட்டியிருந்தார், ஒரு 3.5 pounds-4 pounds செயின் போட்டிருந்தார், 2-3 times சியால் போயிட்டு வந்திருக்கிறாரு. உனக்கு என்ன குறைவு, எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னா 30,000 rupees. சியோலில் 1,00,000 rupees கெடுக்கிற வேலையை இங்கே 30,000 அவர் செய்கிறார். அது வேறு விஷயம். இந்த ப்ரொடக்டிவிட்டி சியோல் ஒர்க்கர் கொடுக்கறதை விட ஈக்குவலாக கொடுக்கறதுல 1/4 சம்பளம் வாங்குறார். கட்டப்பார். ஆனால் இந்த ஊரில் ஒரு நல்ல வசதியான தொழிலாளியாக இருக்கார். கம்பெனியில் நல்ல கேன்டீன். ஏற்கனவே எதெல்லாம் தொழிலாளி போராடி பெற்றானோ சென்ற 100 years, இது முழுக்க இன்னைக்கு தொழிலாளி வர்க்கம் போராடாமலே கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நிர்வாகம் வருகிறது என்கிறது ஒரு பெரிய உண்மை. எல்லாம் ஸ்டாச்சுடரி பெனிஃபிட்டும் கொடுத்துருவான், கேன்டீன் கொடுத்துட்றான், எல்லாம் பண்ணுறான். நான் அவரை கேட்டேன், உனக்கு என்ன கோளாறு, இவ்வளவு இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளோ பவுன் போட்டாங்க, 30 pounds போட்டு பண்ணி கொடுத்தாங்க, எதுக்காக யூனியன் சேர்ந்த அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், அந்த சூப்பர்வைசர் என்னை பேசுகிற முறை சரியில்லை. சூப்பர்வைசருக்கும் 30 years, இவருக்கும் 30 years, அவன் என்னை போட வேடான்னு சொல்கிறாங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அந்த ஒர்க் இருக்கே, அந்த ஒர்க்கு வந்து ஒரு செகண்டு கூட நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னாலும் கன்வேயர் பெல்ட்டில் போயிடும், ரெட் லைட் தெரிஞ்சால் உங்களுக்கு சார்ஜ் ஷீட் கிடைக்கும். ஒர்க்லோட் என்பது மாடர்னைஸ் ஆன பிற்பாடு, தொழில் நவீனமயமான பிறகு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்போ சுரண்டல் என்பது எப்படி வருகிறது என்பதை ஒரு தொழிற்சங்க தலைவர் புரிந்து கொள்ளணும். சுரண்டலை புரிந்து கொள்ளாமல் எப்படி உபரி கிடைக்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த தொழிலில், அந்த உபரியை எதிர்த்து போராடக்கூடிய கோபத்தை எப்படி உருவாக்குவது என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒரு தொழிற்சங்கத்தையே நீங்கள் நடத்த முடியாது. வெறுமை கன்சிலேஷன் போகிறதல்ல தொழிற்சங்கம். அப்போ தொழிலாளிக்கு ரெண்டு குணம் இருக்கு. ஒன்று வந்து பொருளாதார போராட்டத்துக்கு வருவது என்பது ஒன்று, அவனை அரசியல் ரீதியாக கொண்டு வருவதற்கான இன்னொரு போராட்டம் என்பது ஒன்று. அரசியல் ரீதியாக தொழிலாளி கொண்டு வருவதற்கு தொழிற்சங்கம் மட்டும் போதவே போதாது. அதனால தான் தொழிற்சங்கம் மட்டும் போதுன்னா ஜாக்டோ ஜியோவில் 40% இன்னைக்கு ஓட்டு போடலன்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ போராட்டம் நடத்தி இவ்வளோ பண்ண பிற்பாடு. அப்போ தொழிற்சங்கம் மட்டும் ஒரு தொழிலாளிக்கு அரசியல் உணர்வு ஏற்படுத்தாது. அது டிமாண்ட் கான்சியஸை உருவாக்கும், ட்ரேட் யூனியன் கான்சியஸை உருவாக்குமே தவிர அரசியல் உணர்வை அது உருவாக்காது. அப்போ அரசியல் உணர்வை லெனின் சொல்வது போல வெளியிலிருந்து உருவாக்க வேண்டியது. அப்போ வெளியிலிருந்து உருவாக்க வேண்டிய நாமே கூட பொருளாதாரவாதத்தில் சிக்கிக்கொள்கிற காரணத்தினால்தான் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியவில்லை என்கிற உண்மையை நம்ம பார்க்கணும். 21st century வந்தாச்சு நம்ம. இப்போ பழச ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பதை விட 21st century என்று வருகிற பொழுது இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சவால், அற்புதமான சவால்னு நினைக்கிறேன். இந்த சவால் வந்து 21st century புதிய தொழிலாளிகளை கொண்டு இருக்குது, நவீன தொழிலாளர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது. நவீன தொழிலாளிகள் யாரும் ஒரு இடத்த வேலை செய்ய விரும்பலை. நாம் என்ன நினைக்கிறோன்னா பழைய மாதிரி பர்மனெண்ட் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கூட. இன்னைக்கு கூட தீக்கதரில் மாறு பற்றி அதை பற்றி எழுதியிருக்காங்க. ஒரு இடத்துல பிஹெச்சியல் திருச்சியில் நான் பார்த்துருக்கிறேன் சமீபத்தில், ஒரு வெல்டருக்கு ஒரு கம்பெனியில் ஒரு நாளைக்கு 800 rupees கொடுத்தா அடுத்த நாள் அவன் இன்னொரு கம்பெனிக்கு போயிடும் 1000 rupees. தொழிலாளியை ஒரு இடத்துல நிற்க விரும்பலை. ஒரு காலத்தில் சொன்ன மாதிரி ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ்ங்கிறது அல்ல, இப்போ ரோலிங் ஸ்டோன் ஒன்லி கேதர்ஸ் மாஸ். இதை புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ தொழிலாளிகளை எப்படி திரட்டுவது? நான் 3-4 times யூகே போகிற போதெல்லாம் டியூசிக்கு போவேன். லிபரலைசேஷன் வந்த பிற்பாடு, தாட்சர் வந்த பிற்பாடு, தாட்சர் என்ன பண்ணாங்க, டியூசி என்பது நம்ம INTUC மாதிரி தான், 140 years இருக்குது. மார்க்ஸ் காலத்திலே இருந்தது. லெனின் வந்து அவங்கள தான் வந்து ட்ரேட் யூனியன் அரிஸ்டோக்ராட்டா என்று வர்ணித்தார். ஏன்னா காலினியில் அடித்த கொள்ளைகளை முழுதும் அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்துட்டான். அதனால் அவன் முழுக்க
பெரிய மார்க்சிசம் அதுக்குள்ள வளரல. ஆறு மாடி, ஐ மீன் நாலு மாடி அவங்களுக்கு டியூசி ஆபீஸ், நாலும் எங்கேஜா இருந்தாங்க, சங்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு நாலும் டியூசியில. தாட்சர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வந்த உடனே ஒரு பெரிய மைண்ட் ஸ்ட்ரைக் நடந்தது. அந்த வேகத்தில் அவ என்ன பண்ணிட்டா, செக் ஆஃப் சிஸ்டத்தை இந்த டியூசிக்கு காலி பண்ணிட்டான். இப்போ புதுசா ஆட்சி வந்தா நம்ம என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி போட்டார் இல்லையா. புது ஆட்சி காங்கிரஸ் வந்தாலும் அதை பண்ணும், புது ஆட்சி பிஜேபி வந்தாலும் பண்ணும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா லா ஆஃப் கேபிட்டலிசம், நியூ லிபரலிசத்துல அது எந்த விதத்திலும் உங்களை விட்டு விடாது. ஒரு ஜனநாயக அணுகுமுறையோடு அது இருக்கும் என்று நம்பவே வேணாம். தமிழ்நாட்டில் அப்புறம் ஏன் டிஎம்கேயோட சேர்ந்தீங்க, காங்கிரஸோட சேர்ந்தீங்கன்னு அது வேற விஷயம், அதோட இது சேர்க்கக்கூடாது. நீங்க 23rd மேக்கு பிறகு எந்த அரசு வந்தாலும் அந்த அரசை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். அதுதான் இன்றைய புறச்சூழ்நிலையாக இருக்கும். அப்ப தாட்சர் என்ன பண்றாங்க, பண்ண உடனே எல்லாத்தையும் மைன் ஒர்க்கர்ஸ் டிஸ்மிஸ் பண்றாங்க. ஏன்னு கேட்டா, நிலக்கரி ஆஸ்திரேலியால இருந்து லண்டனுக்கு வர்றது சீப்பரா இருக்குது, நிலக்கரி லண்டன்லயே உற்பத்தி பண்ணுவது என்பது விலை அதிகமா இருக்கு. Thereby the law of capitalism எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துதான் நீங்க அப்ரோச் பண்ண முடியும். என்னுடைய அபிப்பிராயம், லா ஆஃப் கேபிட்டலிசத்தை புரிந்து கொள்ளாமல் சோசியலிசத்தை பத்தியோ தொழிற்சங்கத்தை பத்தியோ புரிஞ்சிக்கவே முடியாது. ஆகவே அடுத்த தடவை நான் போச்சு, ரெண்டு மாடியில டியூசி இல்லை, கேன்டீனையும் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரேடியோல அரை மணி நேரம் டைம் வாங்கி இளைஞர்களிடம் தொழிற்சங்க உணர்வை ஏற்படுத்துவது என்கிற அணுகுமுறை வச்சாங்க. புத்தக விற்பனையை கூட நீங்க மாற்ற வேண்டியிருக்கு. இப்ப நான் ஜெர்மனி போனேன் டிசம்பர் மாதத்துல G20 மாநாட்டுக்கு, அர்ஜென்டினா போச்சு, ஒரு ரெண்டு நாள் ஜெர்மனியில இருந்தேன். ஜெர்மனியில கேட்டேன், ஹிட்லரை பத்தி புக் இருக்கான்னு கேட்டேன். அடலாப் ஹிட்லர் பேரை சொன்னாலே அரெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த நேம் அங்க வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. சரி, மார்க்ஸ் ஏங்கல் சம்பந்தமா புக் இருக்கான்னு கேட்டேன். புக்ஸ் இருக்கு பல கடைகள்ல, பட் யாரும் புக்ஸ் வாங்குறது கிடையாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நெட்ல வந்ததுனால நெட்ல தான் படிச்சுக்கிறாங்களே தவிர யாரும் வாங்குவது இல்லை. ஸோ பாரதி புத்தகாலயம் மாதிரி இருக்கிறவங்க கூட எந்த முறையில இந்த புத்தகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போவது, ஏஜ் வாரியா எப்படி அதை கொண்டு போவது என்பதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால் என்கிற முறையில் வலதுசாரிகள் கூட உழைப்பாளி மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு வெற்றி பெறுகிறார்கள். அதுதான் ஐரோப்பாவில் நடக்குது, அதுதான் போன வாட்டி மோடியும் வெற்றி பெற்றதற்கு காரணம். இன்னைக்கு பலதரப்பட்டவர்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி போறாங்க, கமல்ஹாசன் பின்னாடி போனதா சொல்றாங்க. அப்போ 21ஆம் நூற்றாண்டினுடைய சவால்கள் கடந்த கால சவால்களை விட மேலும் மேலும் சிக்கலான சவால்களாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். அதை எப்படி சந்திப்பது என்பது தான் முக்கியமான விஷயம். என்னுடைய அபிப்பிராயம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், என் அபிப்பிராயங்கிறது தப்பாக கூட இருக்கலாம். நம்ம முன்னாடி இருக்கிற சவால் ஒன்று, நவீன தாராளமயத்தினுடைய தீவிரத்தன்மையை எப்படி எதிர்கொள்வது. அந்த தீவிரத்தன்மை எதிர்கொள்கிற பொழுது, உதாரணமாக இப்போ கோயம்புத்தூருக்கு நான் தேர்தல் பேச்சு பிரச்சாரத்துக்கு போகிறது, பல இடத்துல சிறு உற்பத்தியாளர்களுடைய கூட்டத்தை நடத்தினார். குறிப்பாக பவர் ரூம் முதலாளிகள் ஒரு 300 பேர் இருக்கும். அவங்க பேசினவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தொழிலாளியோட இருக்கிற போராட்டம் பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான போராட்டம் அவங்க அரசாங்கத்தோட தான். இப்ப நான் என்ன சொன்னேன், பதில் சொல்ற பொழுது, தொழிலாளிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டம் என்பது போராடி தீர்க்க வேண்டிய போராட்டம் இல்ல, பேசி தீர்க்க வேண்டிய போராட்டம். இன்னும் 6 மாசம் கழிச்சு நீ சம்பள உயர்வு தரேன், அல்லது அடுத்த 3 மாசத்துக்கு என்னால் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கூட நான் உன்னோட ஒத்துழைக்க தயார். ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிஜேபி அரசாங்கத்துடைய கொள்கையை எதிர்த்து போராடுறதுக்கு நீ ரெடின்னா
நான் எந்த தியாகமும் பண்ண தயார்னு நான் பதில் சொன்னேன். அது பெரும் அளவுக்கு அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம சிஐடி தலைவர் மாநில அந்த கூட்டத்தில் இருந்தார். அவர் ஏதாவது விமர்சனம் பண்ணுவாரோன்னு நான் நினைச்சேன். அந்த நல்ல காலம் அவர் பண்ணலை. கரெக்டாக தான் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டார். அதனால தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் வரக்கூடிய முரண்பாடு நான் ஆன்டகனைஸ்டு கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடா ஆன்டகனைஸ்டு கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடா என்று பார்க்க வேண்டிய. ஏன்னா உங்களுடைய போராட்டத்தினுடைய பகுதியை விரிவாக்க வேண்டிய, புதிய பகுதிகளை கொண்டு வர வேண்டிய. நீங்கள் உங்களை சுருக்கக்கூடாது. இப்போ இவர் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்க தொழிலாளி கூட நிர்வாகத்தினுடைய கவலை என்னன்னா, அவனுக்கு கிடைக்கிற ஆர்டரை வச்சு தான் அவர் தொழிலாளிக்கு சம்பளமே கொடுக்க முடியும். அங்கே போய் நீங்கள் வந்து அந்த அந்த முதலாளியோட சண்டை போடாமல் இவனோட மட்டும் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஆகவே இது வந்து ஒன்று. ரெண்டாவது, தொழிலாளி வர்க்கம் கிட்டத்தட்ட பாப்ரி மசூதிக்கு பிறகு அதுக்குள்ள கம்யூனிசம் வந்தாச்சு. போபாலில் நம்முடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளியை நம்முடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அடிக்க ஆரம்பித்தான். டெல்லியில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் தொழிலாளிகள் கிட்ட பாப்ரி மசூதி இடிச்சது தப்புன்னு பேசுகிற பொழுது, தோழர் நீங்கள் வந்து சம்பளம் மஞ்சப்படி மட்டும் பேசுங்க, பாபர் மசூதி பற்றியெல்லாம் பேசாதீங்க. இப்போ நம்ம தொழிலாளியிடமே இந்த உணர்வுகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்று நாம் உணர வேண்டிய இடத்துல. அப்போ ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிளை நீங்கள் எந்த முறையில் ஆரம்பிப்பது, அதற்கு எப்படி சிறு சிறு புத்தகங்களை பாரதி புத்தாலயம் கொண்டு வர முடியும்? அது நாத்திக புத்தகமாக இருக்கக்கூடாது. அறிவை போதிக்கக்கூடிய, யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வெறும் இப்போ நம்ம வீரமணி தேர்தலில் போய் பேசினா மாதிரி பண்ண பேசினா சரியாக வராது. அது ஒரு மார்க்சிச அப்ரோச்சாக இருக்காது. அதே தொழிலாளியிடம் எந்த மாதிரி புத்தகங்களை கொண்டு போவது, 10 பக்கம் 20 பக்கத்துக்குள்ள அவருக்கு எப்படி கொடுப்பது, அது ஒன்று. ரெண்டாவது, காஸ்டிசம் பயங்கரமாக நம்ம எதிர்பார்ப்பதை விட ஜாதியவாதம் வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அடையாள அரசியல் என்பது முன்னை விட அதிகமாயிருக்கு. நீங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா கும்பல் முன்னை விட பல மடங்கு சர்ச்சில் கும்பல் வருது. மசூதிக்கு போனீங்கன்னா ஏராளமான கும்பல் வரும். புதிதாக தாடி வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய வராங்க. பெருமாள் கோவிலுக்கு போனால் இன்னும் அதிகமாக கும்பல் வரும். பலதரப்பட்டவங்க காலையில் நீ சனிக்கிழமை சில நேரங்களில் ஆயிரக்கணக்கானவன் என் வீட்டு வாசலில் போகிறான். நான் வாக்கிங் போயிட்டு வர்ற போச்சு என்ன தோழரை சவிக்குமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் வராங்க. நீங்கள் அவங்களோடனே ஒன்றும் வர சொல்லிட முடியாது. அவங்க அந்த இடத்துல இருந்து எப்படி கொண்டு வருதுன்னு தான் பார்க்க முடியும். ஆகவே காஸ்டிசம் கம்யூனலிசம் தொழிலாளி வர்க்க ஒற்றுமையை உணர்வை உடைத்துவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை அந்த சவாலை சந்திக்க வேண்டும் என்று தொழிற்சல். அடுத்தது, மேடே என்பது புதுசாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை விஸ்வகர்மா டேயாக அது மாறினாலும் மாறலாம். விஸ்வகர்மா என்பது பாப்பானாக சேர்த்து கொள்ளப்பட்ட ஆசாரிகள். ஏன்னா பூணல் போடுறவன் தான் விஸ்வகர்மா. ஏன்னா விஸ்வகர்மா தினம்தான் ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம். அது எப்படி முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹைசன் ஓவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வந்த உடனேயே மே தினம் 1 என்பதை அவன் லா டே என்று மாற்றிட்டான். நோ மே டே, இட்ஸ் ஒன்லி லா டே. ஆகவே எது உங்களை ஒன்று சேர்க்கிறதோ அதை உடைப்பதில் ஆளு வர்க்கம் இருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் மாதிரி ஆட்சி வந்தால் ஸ்ட்ரைட்டா செய்யாது, மற்றவரை செய்வதை அனுமதிக்கும். அது பிஜேபி மாதிரி வந்ததுன்னா ஸ்ட்ரைட்டா செய்ய ஆரம்பிக்கும். வர்க்க எதிரிகளை அடையாளம் காண்பது, வர்க்க எதிரிகளுடைய நுணுக்கங்களை புரிந்து கொள்வது, அந்த நுணுக்கங்களிலே நம்முடைய உழைப்பாளி மக்கள் பாதுகாப்பாக சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு. கடைசியாக சொல்ல வேண்டியது, நான் மார்க்ஸ் இருந்த காலத்தினுடைய தொழிலாளி வேற, லெனின் காலத்தினுடைய தொழிலாளி வேற, 21ஆம் நூற்றாண்டு தொழிலாளி வேற என்பதை நாம் புரிந்து கொள்ள தயாராக. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் மெத்தடோ அரசியல் மயமாக்கக்கூடிய மெத்தட்டோ ஒரு முயற்சியை கூட வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கி நம்ம கவனம் செலுத்த வேண்டியது, ராஜன் மாதிரி இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்ய வேண்டிய பகுதி என்று நான் நினைப்பது,
இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்பது இன்னைக்கு பிரமாதமாக வந்துகிட்டு. ராஜன் படிச்சிருப்பாரு, 2018 ஏப்ரல் ஜூன் மார்க்சிஸ்டில் இந்த தலைப்பில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஒன்று வந்து கம்யூன இது ஐ மீன் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, நாலெட்ஜ், கேபிட்டல் அண்ட் லேபர். இதுதான் உங்களுக்கு சவாலாக இருக்கும். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்பது ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் இன் அமெரிக்கா, வரதராஜ். அப்போ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்னது என்று வருகிற பொழுது அதில் மூலதனம் எப்படி வருகிறது, அது எப்படி மூலதனமாக மாற்றுகிறார்கள். ஸோ நீங்கள் கருத்தாலும் கரத்தாலும் இருக்கக்கூடியவர்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அணுகுமுறை ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனை எப்படி பிடிக்கிறது, அனார்கனைஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஆட்களை எப்படி பிடிக்குது. ஒரு காலத்தில் நெய்வேலியில் 4000 தொழிலாளி வேலை பார்த்தான், இன்றைக்கு 400 தொழிலாளி வேலை பார்க்குறான். ஒரு காலத்தில் துணிக்கடையில் 10 பேர் வேலை பார்த்தான், இன்றைக்கி சரவணா ஸ்டோரில் 2000 பேர் வேலை பார்க்குறான். ஸோ உங்களுக்கு வந்து கன்சியூமர் இது அதிகமாயிருக்கு. ஆக இதெல்லாம் நம்ம வெறுக்கக்கூடாது. இதுக்குள்ளே என்ன பண்ணுவது, ஜிஆர்டி நகைக்கடையில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க போய் பாரு, சும்மா இருந்துச்சு போய் பாருங்கள். அந்த பெண்களுக்கெல்லாம் பட்டுப்படவை வேறு கொடுத்துருக்குறான். நைஸாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பாருங்க, சம்பளம் எவ்வளோன்னுட்டு. நெல்லை நெல்லி நெல்லி கடைக்கு போய் பாருங்க. நம்மளாம் அது போகிறதே இல்லை. நம்ம ஆட்கள் யாரோ வீட்டில் போய் துணி வாங்கிட்டு வராங்களே தவிர, இப்போ எங்கள் தோழர் தங்க இவர் இருக்கார் தங்கராஜ், இவர் பெட்ரோல் பங்க்கு போனால் நான் கேட்க சொல்லுவேன், இந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற பொண்ணுக்கு என்ன சம்பளம், இப்போ மதுரையில் விசாரிச்சேன், 8000 ரூபா சம்பளம் பெட்ரோல் பங்க்கில். இப்படிப்பட்டவர்களை எப்படி அணுகுவது, அவங்க குடும்ப பிரச்சனை என்ன. யாந்திரிகமாக முதலாளி போராட்டம் பேசி பிரயோஜனம் கிடையாது. ஸோ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, நாலெட்ஜை பற்றி, அதில் வரக்கூடிய கேபிட்டல் என்பது அதிலிருந்து எப்படி உருவாகிறது, அது எப்படி லேபரை தாக்குகிறது. ஒன்று தமிழ் மார்க்சிஸ்ட் இது வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் அது வரணும். அதன் பேரில் ஒரு ஆய்வு நடத்தணும். அது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சரக்காக இருக்குது. இது ஒரு கியூபன் எழுதின கட்டுரை, இது கியூபன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலேருந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய பழைய அரசியல் சட்டத்தெல்லாம் வேகமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட் எக்கானமிக்கு போயிட்டு இருக்காங்க. அண்ட் சைனீஸ் மார்க்கெட் எக்கானமி இன்னைக்கு உலகத்தை ஆட்டிக்கிட்டு இருக்கு. பல பேர் நம்ம ஆட்களுக்கு கேட்குறான், சைனாவில் கேபிட்டலிசம் வந்துருச்சு, நம்மால் பள்ளி அளிக்கிறான், ஒன்றுமே தெரியல. அவன் என்ன சொல்கிறான், இதாண்டா மார்க்சிசம் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம இன்னும் 19ஆம் நூற்றாண்டு மார்க்சிசத்தையே தான் மார்க்சிசம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நாம் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். 18-19 என்பது முடிந்து போனது, அதிலிருந்து சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாரம், அந்த போராட்ட குணம், அதில் இருந்த நளினம், இவைகளை வளர்த்து கொள்வதற்கு அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி இன்றைய தேவையை நாம் பூர்த்தி செய்வதுதான் நமக்கு உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து.